பிசாசு ஒரு தோல்வி அடைந்தவன். ஆமென். அப்பா இப்ப சத்தமா கேக்குது. பிசாசு தோல்வி அடைந்தவன் என்றாலும் இன்றைக்கு அவன் அநேக கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக்கொண்டு தாக்கிக் கொண்டு அதன் மூலம் வெற்றி கண்டு கொண்டு வருகிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை. உலகெங்கும் வாழும் அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு இரையாகிக் கொண்டு வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பிசாசு என்னவோ தோல்வி அடைந்தவன் தான், ஆனால் இலகுவில் விட்டு கொடுக்கிறவன் அல்ல. சரியா? தோல்வி அடைந்தவன் அது உண்மை, ஆனால் அவன் விட்டு கொடுக்கிறவன் அல்ல. ஆகவே வெற்றி அடைந்தவர்களை மனமுடைய பண்ணி அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி உண்மையிலேயே வெற்றியா என்று கேள்வி எழுப்ப வைக்கின்ற அளவுக்கு சாத்தான் ரொம்ப பெரிய ஒரு தந்திரக்காரனாய் இருக்கிறான். புரியுதா? பாருங்கள், சண்டை பிடிக்கும் பொழுது வீரர்களாய் சண்டை பிடிக்க வேண்டும். கோழைகளாய் சண்டை பிடித்தால் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் பலவிதமான கேவலமான வழிகளையும் சூழ்ச்சிகளையும் உத்திகளையும் கையாளுவார்கள். எந்த ஒரு விளையாட்டை எடுத்து பார்த்தாலும் பாருங்க, நேர்மையாய் விளையாடுபவர்கள் நல்ல விதமாக விளையாடுவார்கள். ஆனால் தங்களை குறித்த நம்பிக்கை இல்லாமல், தங்களுடைய திறமையை குறித்த நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் யாரோடு போட்டியிடுகிறார்களோ அவர்களுடைய திறமையை பார்த்து பயப்படுகிறவர்கள் சூழ்ச்சிகளை கையாண்டு வெற்றி பெற நினைப்பார்கள். யுத்தத்திலும் சண்டையிலும் கூட அப்படித்தான். சரிதானே? இப்போ பிசாசு வல்லமை இல்லாதவன், பிசாசு ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன், பரலோகத்தில் இருந்து விழுந்தவன். இன்று அந்த பிசாசு ஆண்டவரை எதிரியாய் நினைத்தாலும் அந்த ஆண்டவரை எதிர்க்க முடியாமல் இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களை அவன் தாக்குகிறான். எப்படி தாக்குகிறான்? தந்திரமாக சூழ்ச்சிகளை கையாண்டு தாக்குகிறான். யார் கிறிஸ்தவர்கள்? வெற்றி பெற்ற கிறிஸ்துவின் உடையவர்கள். ஆமேன். நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்களா, தோல்வி அடைந்தவர்களா? வெற்றி பெற்று முடிந்து விட்டதா, அல்லது இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைந்து கொண்டு வருகிறாரா? வெற்றி பெற்று முடிந்து விட்டார். ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு சாத்தானை தோற்கடித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு ஏமாறிக்கொண்டு பின்வாங்கி கொண்டு விழுந்து கொண்டு வருகிறார்களே. ஏன்? இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசப்போகும் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பிசாசினுடைய செயல்பாடுகளும் தந்திரங்களும். பிசாசினுடைய செயல்பாடுகளும் தந்திரங்களும். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம், பிசாசினுடைய தாக்கங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று. நான் பயமுறுத்த வரவில்லை. குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பொருளாதார பின்னடைவுகள், சண்டைகள், சச்சரவுகள், முக்கால்வாசி நம்முடைய வாழ்க்கைகளிலே வருவதற்கு காரணம் கொழுப்பு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, என்ன சாமான்? கொழுப்பு. கொழுப்பினால் பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கொண்டு பிசாசு பிரச்சனை கொடுத்தான், பிசாசு பண பிரச்சனை கொடுத்தான், பிசாசு வியாதி கொடுத்தான் என்று பிசாசுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறதை கிறிஸ்தவர்கள் முதலாவது நிறுத்த வேண்டும். வருகிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசும் அல்ல. அதற்காக பிசாசு பிரச்சனையை கொண்டு வராமலும் இல்லை. இப்போ பிசாசினுடைய தாக்கங்கள் இருந்தால் அந்த தாக்கங்களை கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒன்று இந்த பக்கத்துக்கு போயிருக்கிறது, அல்லது இந்த பக்கத்துக்கு போயிருக்கிறது. ஒன்று, கண்டது கடியது எல்லாவற்றுக்கும் பிசாசு. சரியா? பொண்டாட்டி புருஷனோட பேசும்போது கொஞ்சம் ஓவராக பேசிடுவான். அவன் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பான், வாயமூடு வாயமூடு வாயமூடுன்னு. மூடவே மாட்டான், ஷடார்னு சாத்திடுவான். உடனே பொம்பளை என்ன சொல்லுவா? இந்த புருஷன் பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான், அவனை பிசாசு ஆட்கொண்டு வச்சிருக்குது, இப்ப அவனே பிசாசு மாதிரி இருக்கிறான்ட்டு. ஆனா இத சொல்ற பொம்பளை இருக்கா இல்லையா, இவனுடைய வாய்
பிசாசுக்கு கூட இல்லை. சரியா? பிசாசையே பார்த்து ஏங்கும் சில பொம்பளைகளுடைய வாயை, ஐயோ 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 இந்த மாதிரி ஒரு வாய் நமக்கு இருந்தால் எவ்வளவோ பல சாதனைகளை படைச்சிருக்கலாமேன்ட்டு. சரியா? அப்போ நம்ம வாயை கொடுத்து இவனை உசு பேத்தி விட்டுட்டு அப்புறம் அவன் அடித்தோன்னா பேய் பிடிச்சிருச்சு அவனுக்குன்னு சொல்லப்படாது. சரியோ? சரியா? ஆனால் அப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பிசாசு என்னவோ உள்ளே வருவான், அது வேறு. சரியா? ஆனால் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் கொழுப்பு. புத்தி இல்லாமல் வியாபாரங்களை தொடங்குவார்கள். புத்தி இல்லாமல் இந்த எல்லாரும் போனா போலே நானும் போனேன் சாமி மலை அப்படி இருக்குது. சரியா? ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? இலங்கையில் பழைய பழைய பைலா, எல்லாரும் போனா போலே நானும் போனேன் சாமி மலை அப்படி. அதனால் அவன் அந்த வியாபாரத்தை தொடங்கினா நல்லா இருக்கிறான்னு நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்குறது. சரியா? இப்படி மற்றவன் செய்கிறான் முன்னேறுகிறான் என்று சொல்லி இவர்கள் வியாபாரத்துக்கு உள்ள பணம் எல்லாம் போட்டு பெண் சாதியினுடைய நகைகளை எல்லாம் விற்று கட்டன் கிட்டன் வாங்கி அப்புறம் வியாபாரத்திலே வியாபாரத்தை செய்ய தெரியாமல் தோல்வி அடைந்தவுடன் பிசாசு பொருளாதாரத்தை அடித்து விட்டான். தசம பாகம் போட்டேன், காணிக்கை கொடுத்தேன், இருந்தாலும் பிசாசு அப்போ பிசாசு யோசிப்பான், இல்லையே நான் ஒன்றுமே இவனுக்கு பண்ணலையே. ஆகவே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய புத்தி இன்மையினால் பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ளே விழுந்து போகிறார்கள். தவறான தீர்மானங்களை எடுக்கிறதுனால் கஷ்டங்களுக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். தங்களுடைய கொழுப்பு நிமித்தம் அவர்கள் குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒழுங்காய் சாப்பிட தெரியாமல் வியாதிகளை இழுத்து கொள்ளுகிறார்கள். சரியா? இப்போ இதை சொல்லும்போது நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. நான் பிரசங்கம் பண்ணுறனால என்னை வந்து பெரிய பரிசுத்தமான பிரசங்கம் பண்ணலை, நம்மளும் அவ்வளவு தான். சரியா? நமக்கும் அந்த டப்லெட் இந்த டப்லெட்டெல்லாம் போடுறது, ஆனால் சில சாப்பாடுகள் நீங்கள் கொடுக்கும்போது மறக்குதே. காலையில் ஒரு ப்ரெஷர் டப்லெட் குடிக்கிறேன், அந்திக்கு ஒரு ப்ரெஷர் டப்லெட் குடிக்கிறேன். அப்போ டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஏ சுரேஷே உப்பு தொட்டவே கூடாதுன்னு. சரியா? இப்போ பாருங்கள், நேற்று வீரசெட்டியவனுக்கு போனோம், ஆண்டு விழா. ஆண்டு விழா முடித்ததுக்கு பிறகு நிறையா ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் சாப்பிட போகும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தி தேனா என் காதில் வந்து விழுந்தது. என்ன செய்தி? சைனீஸ் சாப்பாடு வருது பாஸ்டர்னு. சைனீஸை சாப்பிடுவதற்காக நான் என்னுடைய ஷார்ட்ஸை எல்லாம் தியாகம் செய்தேன். சைனீஸும் வந்தது. சைனீஸை எடுத்து பரிமாறும் போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கருவாடு கொண்டாந்துருக்காங்கன்னு. என்ற தெய்வமே, சுரேஷுக்கு கருவாடு நாய்க்கு எலும்பு துண்டு மாதிரி. நாய் இருக்குல்லையா, நாய் எவ்வளவு பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு எலும்பு துண்டை காட்டினா டொயங்கன்னு திரும்பி, அது மாதிரி அவ்வளவு இன்பமான சைனீஸை கண்ட உடனே சாப்பிட்றதுக்கு போகும்போது ஒரு சிஸ்டர் கருவாடுன்ட்டாங்க. உடனே சைனீஸுக்கு விடை கொடுத்து விட்டு கருவாட்டை எடுத்தா ப்ரெஷர், காலை டப்லெட், மாலை டப்லெட் எல்லாம் மறந்து போய் அந்த கருவாட்டோடையே சைனீஸ் சோறு சாப்பிட்டு, சைனீஸ் சோத்தோட கருவாடு சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான். சாப்பிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், இதை வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி. இன்றைக்கும் பகல் நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா பாச சுரேஷ் உபவாசத்தோடு வந்திருப்பாருன்னு மன்னிக்க வேண்டுகிறேன். கருவாடோடு நான் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன். கருவாடு காட்டினீங்கன்னா நான் 30 நாள் உபவாசத்தையும் நிறுத்த தயார். அந்த அளவு ஒரு பயங்கர வீக்னஸ் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட வீக்னஸ் உடைய நாம், சரியா, சீனி வியாதி இருப்பவன் இனிப்பு சாப்பிடுவான், என்னை போல பிரஷர் இருப்பவன் உப்பு பதார்த்தங்களை சாப்பிடுவான். இப்படியெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயும் வயிறுமாக வந்து அதற்கு பிறகு பிசாசு வியாதி கொடுத்தான், பிசாசு பிரஷர் கொடுத்தான் என்று சொல்லுவது மூளை இல்லாத செயல். பிசாசு வியாதிகள் கொடுப்பது உண்டு, ஆனால் முக்கால்வாசி வியாதி வருவது யாருனால், எங்களுடைய
கொழுப்பினால். பிசாசு குடும்ப பிரச்சனை கொண்டு வருவது உண்டு, ஆனால் முக்கால்வாசி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய சொந்த பலவீனங்கள். பிசாசு பொருளாதார தாக்கங்களை நமக்கு கொண்டு வருவது உண்டு, ஆனால் முக்கால்வாசி பொருளாதார பிரச்சனை நமக்கு வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய மூடத்தனமான தீர்மானங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணமே நாம் தான். அதை பற்றி நான் பேசவில்லை. அந்த கால்வாசி காரணம் பிசாசு அல்லவா? அதை பற்றி பேசப்போகிறேன். ஆகவே இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கைகள் பிரச்சனைகளை போடுகிறான், நம்முடைய வாழ்க்கைகளில் பின்மாற்றத்தை கொண்டு வருகிறான். ஆகவே இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? பிசாசினுடைய செயல்பாடுகளும் அவனுடைய தந்திரங்களும். சரியா? பிசாசை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. வேறொன்றுக்கும் அல்ல, அவன் எப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கைகளிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து போட பார்க்கிறான் என்று அறிந்து கொண்டால் ரெண்டு காரியங்கள் செய்யலாம். ஒன்று, இப்போ நம்முடைய வாழ்க்கைகளில், குடும்பங்களில், ஊழியங்களில் பிசாசினுடைய தாக்கங்கள் இருக்கின்றனவா என்று கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இனி அவனுடைய தாக்கங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில், குடும்பங்களில், ஊழியங்களில் வராதபடி எச்சரிக்கையாய் இருக்கலாம். சில நேரம் என்று பேசப்போகும் சில காரியங்களிலே நமக்கு மனம் திரும்புகின்ற ஏதாவது இருந்தால் மனம் திரும்புவோம், இனி கவனமாய் இருப்போம். பிசாசு உண்மையாக தோல்வி அடைந்தவன் என்றாலும் எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவன் எங்களை தோல்வி அடைய செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது, இன்று பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கின்றான் எங்களுக்கு விரோதமாக என்று நான் பிரதானமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் இருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக வாசியுங்கள். சகரியா 3:1. இது பழைய ஏற்பாட்டிலே இருந்தாலும் இன்றும் நடைபெறுகின்ற ஒரு காரியத்தை நான் இதிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சகரியா 3:1. ஒரு தரிசனத்திலே சகரியா இந்த விஷயத்தை பார்க்கிறார். ஒரு தரிசனத்திலே அதிலே அந்த கடைசி அந்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நோக்கி, யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இது மோசேயினுடைய உதவியாளன் யோசுவா அல்ல, இது செருபாபேல் என்கின்ற மனுஷனோடு பாபிலோனிலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப கொண்டு வந்து தேவாலயம் கட்ட உதவி செய்த ஆசாரியனாகிய யோசுவா. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? சரி, வாசிங்க. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். வேதத்திலே கர்த்தருடைய தூதன் என்று வாசித்தால் அது திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய இயேசுவை குறிக்கும் என்பதனை மறந்து போக வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து தரிசனமானார். சரியா? கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். மனோவாவுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலே போடும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே மனுஷகுமாரனைக்கு ஒப்பான உருவத்தோடு வந்திருந்தார். இப்படி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இப்போ நமக்கு தெரிகின்ற அந்த இயேசு, இயேசு என்ற பெயர் புதிய ஏற்பாட்டிலே இருந்து நமக்கு தெரியும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயரில் அவரை தெரியாது. அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்பட்டார். அதற்காக இயேசு பழைய ஏற்பாட்டில் தூதன் அல்ல, அவர் தேவன். சரியா? இயேசு அன்றும் இன்றும் என்றும் தேவன். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு அது தெரியாதபடினால் அவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காக கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும். சரி, அப்போ நமக்கு தெரியும் இயேசு இருக்கிறார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு, அதாவது யோசுவாவுக்கு, விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். இந்த விரோதம் செய்ய என்ற சொல் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. காரணம், உண்மையான எபிரேய மொழியிலே இருக்கின்ற அந்த சொல்லின் அர்த்தம் குற்றஞ்சாட்டுவதற்காக. சரியா? குற்றஞ்சாட்டுவதற்காக. அப்போ இதுதான் இன்றைக்கு பிசாசு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிற முழு நேர ஊழியம். பிசாசும் முழு நேரமாக தனக்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர்கள் அவனுடைய முழு நேர ஊழியம், அவனுடைய முழு மூச்சான பொறுப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பது. இரவும் பகலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பான். அந்த பிசாசு எப்படி குற்றஞ்சாட்டுவான் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தால் இனி உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்க உங்களுக்கு பழகிக்கொள்ளலாம்.
எப்படி குற்றம் சாட்டுவான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே கர்த்தருடைய ஜனங்களையும் தேவனையும் குழப்பிக் கொண்டிருப்பான். இப்போ நாம் ஏதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்தோம் என்று வைத்துக் கொள்வோமே, ஒன்று கர்த்தருக்கு பிடிக்காததை செய்தோம் அல்லது கர்த்தருக்கு பிடித்ததை செய்யாமல் விட்டோம் என்று வைப்போமே, அதை இரவும் பகலும் ஆண்டவருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான். சரியா? நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் கவனிப்பார், அது வேறு. ஆனால் ஆண்டவர் நல்லவர், அவர் எந்த நேரமும் குற்றம் பிடித்து கொண்டிருப்பவர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இவன் பிலயாம் என்னாகவும் 23 அவன் ஆண்டவரை பற்றி அந்த பாலாக் என்ற மோவாபின் ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறான். அந்த இஸ்ரவேலை சபிக்க அவன் அழைக்கப்பட்ட பொழுது அவன் வாய்கள் திறந்து ஒரு வாக்கியத்தை எடுத்துரைத்து தீர்க்க தரிசனமாக பாலாக்குக்கு சொல்லுகிறான், ஏ பாலாக்கே, இவர்களுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் யாக்கோபில் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை, அக்கிரமத்தை அவர் பார்க்கிறது இல்லை என்று. ஆண்டவருடைய ஒரு பழக்கம், சும்மா அந்த நம்முடைய குற்றங்களை எல்லாம் நொட்டை தேடி கொண்டிருக்க மாட்டார். புரியுதா? ஓ இன்னைக்கு நீ 3 ஜெபிக்கல, ஓ இன்னைக்கு நீ 2 வாசிக்கல, ஓ இன்னைக்கு நீ ஒரு ஆத்மாவுக்கும் சுவிசேஷம் சொல்லல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு சில பேரால் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? சில பேர் பிரசங்கம் பண்ணுவதை பார்த்தால் நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய ஆவிக்குரிய பயங்கர பிரம்பொன்றை வைத்து கொண்டு பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பல்லையும் கடித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் ஏதாவது பண்ணட்டுமடா அடிப்பேன் என்று பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு ஒரு காட்சியை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். நான் 79 ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா, நீ கொஞ்சம் ஒழுங்காக ஜபிச்சு முடிக்கலையோ ஆண்டவர் அடிப்பார். ஐயோ, பயத்திலேயே ஜெபிக்கிறது, பயத்திலேயே பைபிள் வாசிக்கிறது. சரியா? 2 தியானம், 24 ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கணும். என்ற தெய்வமே, சரியா? இத்தனை அதிகாரம் நீ பைபிளில் வாசிக்கணும், அதெல்லாம் கூட பரவாயில்ல. சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சுவிசேஷம் அறிவித்து எவன் எவன் ரட்சிக்கப்படுகிறானோ அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு முத்து உனக்கான கிரீடத்திலே வைக்கப்படும். உண்மையாகவே முத்தெல்லாம் அந்த காலத்தில் கண்டே இல்லை, கிரீடமும் கண்டில்லை. கிரீடம் கிடைக்குதான், முத்து கிடைக்குதான். சரி, முத்து இல்லாட்டி பரவாயில்ல, அப்படி சுவிசேஷம் சொல்லாவிட்டால் கர்த்தர் கணக்கு கேட்பார். பிப்ரவரி 2 1980 நீ யாருக்குமே சுவிசேஷம் சொல்லவில்லை. எப்படிப்பட்டு ஒரு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. துண்டு பிரதியெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு கண்டியிலிருந்து நாவலப்பட்டியக்கி, நாவலப்பட்டியிலேருந்து கண்டிக்கு ட்ரெயினில் ஏறி துண்டு பிரதியெல்லாம் கொடுப்பேன். அவன் ரசிக்கப்படணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம அடி வாங்காமல் இருக்கணுமேங்கிறதுக்காக. சரியா? இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஆண்டவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். இன்றைக்கும் சில பேர் பிரசங்கிக்கின்றதை பார்த்தால் ஆண்டவர் இந்த நம்மை நேசித்து நம்மை ஆதரிக்கிற ஒருவராக சில பேர் காட்ட மாட்டார்கள். கவனம், இன்று நீ ஜெபித்தாயா, இன்று நீ வேதத்தை வாசித்தாயா, ஒரு நாளாவது உனக்கு மறந்து போச்சு நாம் அவனை இருக்கு அடிங்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் அப்படி இல்லை. இப்போ உடனே நீங்கள் நினைக்காதீங்க, ஓ பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் சுரேஷ் மேடம் கர்த்தர் பேசிவிட்டார், இனி ஜெபிக்க தேவையில்லை, தோன்றும் போது நேரம் கிடைக்கும் போது ஜெபித்தால் போதும், இனி அப்படி கஷ்டப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்க தேவையில்லை, அவனாக இவனாவது வந்து கேட்டால் அவனுக்கு அறிவிப்போம், இனி பைபிள் கூட வாசிக்க தேவை, அப்படி நான் சொல்லவில்லை. நான் சொல்லுவது என்னவென்றால் இதெல்லாம் அன்பிலே உறவிலே நடக்க வேண்டும் இல்லையா. நாம் யாரையாவது நேசித்தா பலவந்தமாவா அவங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நேசிக்கிறவங்களுக்கு எஸ்எம்எஸ் அடிக்கும்போது வைபரில் பேசும்போது எல்லாம் பலவந்தமாவா தானாக வருதில்லை, தானாக ஃபோன் எடுத்து தானாக குத்தணும் போல வருதில்லை. அதுபோல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பு தானாய் நம்மை பைபிள் வாசிக்க வைக்க வேண்டும், தானாய் ஜெபிக்க வைக்க வேண்டும். சரியா? அப்போ பாச தானாய் வரும்போது நான் ஜெபிக்கிறேன் நான், சரியோ, அப்படி சொல்லக்கூடாது. சரியா? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது அல்லவா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யுங்கள். 1 Thessalonians 5:17 சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபியுங்கள். Joshua 1:8-9 சொல்லுகிறது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யுங்கள். Hebrews 10:25 சொல்லுகிறது நீங்கள் சபைக்கு போவதை நிறுத்த வேண்டாம் என்று. இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் போது
பிசாசு இரவும் பகலும் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கான். புரியுதா? பிசாசினுடைய வேலை. அப்ப பிசாசு சும்மா இருக்கிற ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க தானே ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கல, நீங்க சொன்னீங்க தானே ஒரு நாள் சர்ச்சுக்கு போல, நீங்க சொன்னீங்க தானே தசமபாகம் கொடுக்கல, அமைக்கிட்டான் அப்ப ஆண்டவர், ஆண்டவர் நல்லா கேளுங்க, ஆண்டவர் நல்லவர். சரி பாவமடா, நான் ரெண்டு புள்ள தான் கொடுக்க நினைச்சேன், அவன் நாலு பெத்துக்கிட்டான், சரியா? அதனால அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் பிசாசு ஆண்டவருக்கு பைபிள் வசனத்தையே ஞாபகப்படுத்தி, அப்படி முடியாது, நான் தான் நீர்தான் நீதிபரராயிற்று, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி செய்தால் அப்படி என்று ஆண்டவருக்கு போய் அவருடைய ஜனங்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அப்போ அருவறுப்பு அருவறுப்பாக இருக்குமா இருக்காதா? ஆண்டவர்கள் இருக்கும். ஆகவே பிசாசு போய் நம்மை பற்றி ஆண்டவரிடத்துல குற்றம் சொல்ல முடியாதபடி ஒழுங்காய் வார்த்தை கேட்ட விதத்திலே நாம் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மேல் இன்னும் கூடுதலாக பிரியப்படுவார். சரியா இல்லையா? இப்போ உங்களுக்கு நிறைய பெற்றார் இந்த இடத்துல இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை தான், சரியா? உங்கள் பிள்ளை தவறு செய்யும் பொழுது நீங்கள் பொறுக்கின்ற அளவுக்கு மற்றவர்கள் பொறுக்க மாட்டார்கள், சரியா இல்லையா? சரிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ சில பேர் வந்து உங்கள் பிள்ளையை குறித்து உங்களுக்கு தவறு சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து இப்படி சொல்ல மாட்டீர்களா? கண்டவனும் வந்து உன்னை பற்றி சொல்லுவதற்கு வைக்காதே, ஒழுங்காய் நடந்து கொள், சொல்லுவீங்களா இல்லையா? அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த சகரியா 3:1 மூலம் சொல்லுகிறார். புரிகிறதா? இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் இன்று சொல்லும் முதலாவது செய்தி. என்ன செய்தி? நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கள் எல்லாருக்கும், நான் உட்பட நம் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால் நான் உங்களிடத்திலே அந்த பாவம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நான் பிரச்சனை இழுப்பேன், இழுத்து தான் ஆக வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஓகேயா? ஆண்டவர் சொல்றார், ஆனால் அதற்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் குழப்பிக்கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களை குத்தி கொண்டு அடித்து கொண்டு நோண்டி கொண்டு இருக்க மாட்டேன். ஆனால் இந்த வசனத்தின்படி அந்த சாத்தான் இருக்கிறானே, அந்த சாத்தான் அவன் உங்களை பற்றி என்னிடத்தில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆகவே எரிச்சலாக இருக்கிறது, அவன் என்னை வந்து உங்களை குறித்து சொல்லி எரிச்சலுக்குள் விழுத்தாதபடி என்ற நல்ல பிள்ளைகள் தானே ஒழுங்கா நடந்துக்கிறீங்களே என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். இதுதான் முதலாவது செய்தி, சரியா? அப்படினால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்ட விதத்திலே பிசாசு நம்மை குற்றம் தேட முடியாதபடி வாழ முயற்சிக்க வேண்டும், சரியா? என்றால் பிசாசு இரவும் பகலும் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், சரியா? அதுதான் முதலாவது. சரி, அடுத்து பிசாசு இப்போ இந்த காரியத்தை பிசாசு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் செய்வான். வார்த்தையிலே உள்ள எதையாவது நீங்கள் செய்யாமல் விட்டால், நாம் செய்யாமல் விட்டால், வார்த்தையிலே செய் என்று சொல்லுகின்றதை நாம் செய்யாமல் விட்டாலோ, செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதை செய்துவிட்டாலும் அதை வைத்து கொண்டு பிசாசு ஆண்டவரிடத்தில் எங்களை குறித்து முறையிடுவான். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஓகேயா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், பிரசங்கங்கள் படிப்பனைகளை கேட்க வேண்டும், அடுத்தது அவற்றுக்கு கீழ்படிய வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை கேட்டு படித்து கீழ்படிய விடாதபடி பிசாசு என்ன செய்வான் என்று வார்த்தையிலே உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 13:3. அழகான ஒரு உவமை, உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு உவமை பாருங்கள். அந்த உவமையிலே 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று, மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழியறியே விதைக்கப்பட்டவன். விதைக்கிறனுடைய உவமை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலே சில விதை இந்த வழியருகே விழுந்தனவான்,
அதை குறித்து இயேசு சொல்லுகிறார், அந்த வழி அருகே விழுந்த விதை முளைக்கிறது தான், ஆனால் கடைசியிலே அது காகங்கள் குருவிகள் வந்து கொத்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தை பறித்து கொள்ளுகிறான். நன்றாய் கேளுங்கள், பிசாசு செய்யும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழாமல் இருப்பதற்கு பிசாசு செய்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைகளிலேயும் உள்ளங்களிலேயும் இருந்து பறித்து கொள்வது. சரியா? கர்த்தருடைய வார்த்தையை பறித்து கொள்வது. சில நேரம் அன்பானவர்களே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது சில பிரசங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின, சில செய்திகள் புதிய தீர்மானங்களை எடுக்க வைத்தன. கர்த்தருடைய வார்த்தை எத்தனையோ தடவை நம் அனைவருடைய வாழ்க்கைகளிலும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, உண்டா இல்லையா? ஆனால் நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் அந்த முக்கியமான பல வார்த்தைகள் நாம் மறந்திருக்கிறோம். சரியா? இப்போ எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சபைக்கு வந்து 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 கேட்கும் எல்லா வார்த்தைகளையும் ஞாபகம் வைத்து கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மூளை நமக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. சரியா? நீங்க பிரசங்கம் கேட்குற லெவலில் நிற்கிறீங்க. இப்போ இந்த காலத்திலே இந்த என்னுடைய பிரசங்கங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து விட்டார்கள். அன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்குது. வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டே இல்லாத ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா பிரசங்கம் பண்றது நான் தான். உண்மையா சொல்றேன் உங்களுக்கு, கண்டெல்லாம் மேல போய் என்ற தெய்வமே. அப்புறம் பைபிள் எல்லாம் புரட்டி பார்த்தா உண்மையிலேயே அந்த ஆள் சொல்றது பைபிள்ல இருக்கு. எத்தனை தடவை பார்த்துருக்குறேன், இதை கவனிக்கலையேன்ட்டு எனக்கே வெக்கமா போயிருச்சு. ஏன்னா அதுல பிரசங்கம் பண்றது நானே தான். சரி, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி கேட்டு மறக்கிறது மனுஷத்தன்மை, தாம் பண்ணின பிரசங்கத்தில் உள்ள விஷயத்தையே மறக்கிறது என்ன தன்மை? அது மிருகத்தன்மைனா மிருகத்துக்கு அவமானம், பேய்த்தன்மைனா பேய்க்கே அவமானம். சரி, அது என்ன தன்மைனே தெரியாது, எனக்கே வெக்கமாக இருந்தது. ஆகவே நான் ஒன்றும் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று பிரசங்கம் செய்யவில்லை, செய்வோமா என்று நானே உங்களோடு சேர்ந்து ஆதங்கப்படுகிறேன், அவ்வளோதான். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், பிரசங்கி மாறையே தாங்கள் பிரசங்கம் பண்ணின வார்த்தையை மறக்கடிக்கிற அளவுக்கு அவன் இருக்கிறானே. கேட்கிறவர்களுடைய பாடு எவ்வளவு பயங்கரமானது. அதனால தான் நீங்கள் எழுதும் போது நான் சந்தோஷப்படுகிறேன், ஆனால் எழுதுகிறவர்கள் எத்தனை பேர் போய் திரும்ப படிப்பார்கள் என்று தெரியாது. அதுவும் நமக்கு இருக்குது. நானும் சில நேரம் பிரசங்கங்களை எழுதியிருப்பேன். சரியா? சில நேரம் யாராவது இந்த கபடுகள் இழுக்கும் போது பழைய பேப்பர் துண்ணு வரும், எடுத்து பார்த்தா என் கையெழுத்து தான், ஆனால் யாரோ எழுதின பண்ணின பிரசங்கம் பண்ண ஞாபகமே இருக்காது. நான் தான் எழுதினேன் நான். ஆனால் அதே இது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து சினிமா படம் கேளுங்க, சும்மா அப்படியே வரும். அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு, சரியா, சும்மா யாரோ பாடிட்டாங்க, அவன் பிள்ளையா சினிமா பாட்டு எவனோ பாடிட்டான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அப்படி வராது, இது இப்படி தான் வரும், இப்படி தான் வரும்னு. என்றோ தெய்வமே, 30 வருஷத்துக்கு முந்தி கடைசியாக கேட்ட பாட்டை சரியா அப்படியே ஒரு வரி தப்பாமல் சொன்னா இருந்தாலும் சொன்னால், ஓ நீங்கள் அந்த காலத்தில் பாடின பாட்டெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கீங்க இல்லையா, எனக்கு பெருமையாக இருந்தது. ஆமாம். அப்புறம் தான் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஆனால் 3 வருஷத்துக்கு முந்தி பண்ண பிரசங்கம் கூட சில நேரம் ஞாபகத்தில் நிற்கிது இல்லை. 30 வருஷத்துக்கு முந்தி பாடின, ஏன் தெரியுமா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் முன்பு பார்த்த சினிமா கதைகள், நீங்கள் முன்பு பார்த்த கேட்ட பாடலினுடைய வரிகள், இதையெல்லாம் பிசாசு பறித்து கொள்ள மாட்டான். அவன் பறித்து கொள்வது வார்த்தையை. சில பேர் பாருங்க, பாஸ்டர் எதை வாசித்தாலும் ஞாபகத்தில் நிற்கிது, இந்த பைபிளை வாசித்தாதான் நிற்கிது இல்லை. வழங்குதா, 17 வருஷத்துக்கு முத கோமதி சரியா ராகவனோட ஓடி போனாங்கிறது ஞாபகத்தில் இருக்குது. சரியா? ஆனால் தானியேலுட்டு பேரைத்தான் பெல்டே சாட்சார்னு மாற்றி வச்சாங்கன்னு தெரியல. விளங்குதா? அப்போ நாங்கள் கொஞ்சம் கிக் ஒன்று கொடுப்போம். தானியேலுடைய பெயர் பெல்டோ, பெல்டுண்டெல்லாம் பேர் வச்சவையோ. சரியா? விளங்குதா?
ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தான் பிசாசு பறிப்பான். ஆகவே அவனுடைய அந்த செயல்பாட்டை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தின அந்த வார்த்தைகளையாவது, எல்லாவற்றையும் இல்லாவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல்களை கொண்டு வந்த வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுக்க வைத்து வெற்றியை கொடுத்த வார்த்தைகள், இவற்றையாவது திரும்ப திரும்ப வாசித்து கேட்டு ஞாபகத்தில் வைத்திருக்க கஷ்டப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பிசாசு அவற்றை களவாட பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், பெருமதியான ஒன்றை சுமந்து போனால்தானே அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு 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 கவனம் வரும். நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது பஸ்ஸுகளில் ட்ரெயின்களில் தூங்கக்கூட, தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டோம், அப்படியே பிடிச்சிக்கிட்டு முழிச்சிக்கிட்டே இருப்போம். ஏன் இதை யாரும் களவாடி போட போகக்கூடாது? அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட அத்தனை பிரசங்கங்களும் அல்ல, நீங்கள் வாசிக்கின்ற முழு வேதமும் அல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கைகளை மாற்றிய சில பிரசங்கங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சில புரட்சிகளை ஏற்படுத்தின வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அந்த பிரசங்கங்களை, அந்த வார்த்தைகளை மறுபடி மறுபடி ஞாபகப்படுத்தி வாசித்து கேட்டு அதை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிசாசு அந்த வார்த்தைகளை கள்ளவாடி போடுகிறான். அடுத்து வாசியுங்கள் மத்தேயு 13 அதே அதிகாரம் 38 வசனம். ஒன்று, அவன் வார்த்தைகளை களவெடுக்கிறான். இரண்டாவது, அந்த இடத்துக்கு களை விதைக்கிறான். வாசிங்க. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களை, களை விதைக்கிறது. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் விவசாயம் செஞ்சிருக்கீங்க, கையை தூக்கி காட்டுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியும். அங்கே பெல்வுடிலே தேயிலை தோட்டம் வைத்திருக்கிறோம். அந்த தேயிலைகளுக்கு இடையிலே புல் வளரும். அந்த புல்லை அழிக்காவிட்டால் புல் தேயிலையை அழித்துவிடும். களைகள், தேயிலை மாத்திரமல்ல, மரக்கறிகள், அரிசி, எதை நீங்கள் விதைத்தாலும் களை வரும். அந்த களையை பிடுங்காவிட்டால் அந்த களை அந்த நல்ல தாவரத்தை மடிய செய்து விடும். இன்றைக்கு அன்பானவர்களை, பிசாசு செய்கிற ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? கேட்கின்ற வார்த்தைகளை மறக்கடிக்க அவற்றை களமாடுவது மாத்திரமல்ல, களைகளை விதைக்கிறான். இன்றைக்கு ஒரு நவீன கணனி மயமான இலத்திரனியல் மயமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கணனிக்கு போய், இணையதளத்துக்கு போய் விருப்பமானதை நீங்கள் தட்டி எடுக்கலாம். கிறிஸ்தவ வார்த்தைகளும் அப்படித்தான். ஒரு வேத வாசனம் உங்களுக்கு விளங்கவில்லையா, உடனே அதை போய் அந்த கணனிக்கு போய் இணையத்திலே போய் அதை தட்டினால் அதை குறித்து விளக்கம் கொடுக்க 1000 பேர் வருகிறார்கள். இவற்றை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக பிசாசினால் பயன்படுத்துகின்ற களை விதைப்பாளர்களை பிசாசு இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை போல இருக்கும். களையில் இருக்கின்ற ஒரு பயங்கர ஆபத்து என்னவென்றால், சில களைகளை பார்க்கும்போது களை என்றே தெரியாது. சரி, இப்போ களை என்றால் என்ன? களை என்றால் என்ன? எதை, எந்த தாவரத்தை ஒரு இடத்துல வளர்க்கிறோமோ அது தவிர அந்த இடத்துல வருகிற எல்லா தாவரமுமே களைதான். நீங்கள் மரக்கறி நடுகின்ற இடத்திலே ரோசா செடி வந்தாலும் அந்த ரோசா செடி களைதான். ரோஜா தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது அதற்குள்ளே கேரட் வந்தால் கேரட் களைதான். ஆகவே களை என்பது சரியில்லாதது அல்ல, பொருத்தம் இல்லாதது. விளங்குதான், களை என்றால் என்ன? சரியில்லாததல்ல, பொருத்தம் இல்லாத. கேரட் சரியில்லாததா? ஆனால் பீட்ரூட் போடுகின்ற இடத்தில் கேரட் வந்தால் அது சரியில்லை, பொருத்தம் இல்லை. அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அன்பானவர்கள், இன்றைக்கு பிசாசு நல்லதாய் தெரியும், கவர்ச்சியாய் தெரியும், சில உபதேசங்களை இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, சஞ்சிகைகள் மூலமாக இன்றைக்கு விதைத்து கொண்டிருக்கிறான். தேவையில்லாதவை இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா? நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு ஜனங்கள் கேட்கின்ற கேள்விகளை பார்த்தால் கவலையாக இருக்கிறது.
கண்டவர்களும் கண்ட விதமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து புரட்டி புரட்டி கள்ள உபதேசங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகள் வழியாக கள்ள உபதேசங்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. கணனி வழியாக கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொல்லாங்கன் களைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது அழகான பிரசங்கமாக இருக்கிறது, கேட்க ஆசையாக இருக்கிறது, அந்த ஆள் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறான், இப்படி பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் தூய்மையாய் போதிக்கின்ற அர்ப்பணம் உள்ளவர்கள் செய்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரியா? அப்போ களை விதைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போடுகிறான். இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பிசாசு சில பேர் இடம் கொடுத்தால் அவர்களுக்கு உள்ளேயும் வந்து விடுகிறான். பாருங்கள், பிசாசு ஒரு மனிதனுக்கு உள்ளே வருவது வேதத்தில் இருக்கிறது. வாசிங்க லூக்கா 9:42 ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை குறித்து, இந்த இடத்துல இயேசுவின் இடத்துல வருகிறான், ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை குறித்து சுகம் வேண்டி இயேசுவின் இடத்துல வருகிறான். அப்போ பாருங்கள் பிசாசு என்ன செய்கிறது என்று. வேதத்திலே அநேக உதாரணங்கள் இருக்கின்றன, இந்த உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். வாசிங்க 42 அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், நான் ஏன் இந்த வசனத்தை தெரிவு செய்தேன் என்றால், இன்றைக்கு அநேகருடைய நினைவு என்னவென்றால், பெண்களை மாத்திரம் தான் பிசாசு பிடிப்பான். பிசாசு உள்ளே வருவது மனுஷர்களுக்கு உள்ளே வருவது பெண்களுக்கு மாத்திரமா நடக்கும், ஆண்களுக்கு பிசாசு பிடிக்காது என்று. நான் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே பிசாசு பிடித்த எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறேன். சரியா? கதை கதையாக சொல்லலாம், பயங்கரமான கதைகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பிசாசு உள்ளே வருவது உண்டு. ஆனால் அதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் பிசாசு, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நன்றாய் இருந்தால், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், பிசாசு உங்களுக்குள்ளே வரமாட்டான். சரியா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு? கைத்து காட்டுங்க, கைத்து காட்டுங்க, அந்த பிசாசும் பார்க்கணும். சரி, அப்போ நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில பாவங்களை நாம் விடாமல் தொடர்ந்து வைத்து கொண்டு, சரியா, பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு நம்மை தாக்குவதற்கு அலைக்கழிப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாய் அமையும். சரியா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்காது என்று. ஆஹா, கிறிஸ்தவனோ யாரோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் சில நேரம் அவனை விட்டு போய்விடுவார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிள்ளையான நம்பிக்கை இருக்கிறது, என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் இனி வாழ்க்கையிலே போகவே மாட்டார். முதலாவது தவறான ஒரு கொள்கை. இரண்டாவது தவறான கொள்கை, பரிசுத்த ஆவியானவர் வரம் கொடுத்து விட்டால் அந்த வரத்தை ஒரு நாளும் எடுக்க மாட்டார். இது ரெண்டுமே தவறு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுக்கும் போய் வந்து கொண்டிருக்க மாட்டார். சரியா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம் என்று எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான மரணத்துக்கு ஏதுவான பாவம், 1 யோவான் 5:16 படி மரணத்துக்கு ஏதுவான விக்கிரக ஆராதனையோ அல்லது பயங்கரமான அந்த மாதிரியான பாவங்களிலோ ஈடுபட்டால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டே உட்கார்ந்து இருக்க மாட்டார், ஒரு மனுஷனை விட்டு போய்விடுவார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் விட்டு போன சந்தர்ப்பங்களை வேதத்திலே பார்க்கிறோம். சரியா? தாவீது அதனால தான் 51 சங்கீதத்திலே பாடுகிறார், உமது ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும் என்று. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடகம் சின்ன சின்ன குழப்பங்களை செய்கிறோமே, சின்ன சின்ன தப்புகள், அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் போவார் என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து நான் சொல்லுவதை ஒழுங்காய் கேட்டுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பெரிய பெரிய பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு அதை விட்டு வெளியே வராமல் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர் துக்கப்பட்டு கொண்டே உட்கார்ந்து இருக்க மாட்டார், சில நேரம் அந்த மனுஷன் விட்டு போய்விடுவார். அப்படி போனால்
பிசாசு அந்த மனுஷனுக்குள்ளே வந்துவிடும். இயேசு சொன்னார் தானே, அசுத்தாவி ஒருவனை விட்டு போகும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து தங்குவதற்கு இடம் இல்லாதபடினால் தான் விட்டு வந்த இடத்தை நோக்கி திரும்பி வந்து அது பெருக்கி ஜோடித்து இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத ஏழு ஆவிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்குள்ளே குடியிருக்கும். அவனுடைய முன்னிலையிலும் அவனுடைய பின்னிலைமை பயங்கர மோசமாக இருக்கும். ஆகவே பிசாசு உள்ளே வந்து குடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது வீடுகளில் நடக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் நடக்கலாம், ஒரு மனிதனுக்கு உள்ளே அது நடக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு மனுஷனுக்கு உள்ளே வந்து அந்த பிசாசு அவனை அலைக்கழித்து தள்ளுகிறது. ஆனால் பிசாசு லேசில் ஒரு மனுஷனையோ ஒரு நபரையோ உள்ளே புகுந்து அவன் ஆட்கொள்ள மாட்டான். வெளியே இருந்து அதை செய்ய முடிந்தால், வெளியே இருந்து செய்ய முடிந்தால் விளங்குதா? இது ஒரு யுத்தம், சரியா? தூரம் இருந்து தாக்க முடிந்த ஒரு இடத்துக்கு கிட்ட போய் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வெளியே இருந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரமாட்டான். உள்ளே வந்து தாக்கினால்தான் சரி என்று நினைக்கின்றதுக்கு மாத்திரம்தான் பிசாசு உள்ளே வருவான். அதனால் பிசாசினுடைய தந்திரங்கள் ரெண்டு விதமாக இருக்கின்றன, சரியா? பாருங்கள், இன்றைக்கு அநேகரை இந்த உள்ளே வராமல் வெளியே இருந்து அவன் செய்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்த இரண்டு வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று பேதுரு ஐந்து எட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு சிங்கமும் அல்ல, அவன் கர்ச்சிக்கிற சிங்கமும் அல்ல. தயவு செய்து அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது யாரை? இயேசுவானவரை. இயேசுவை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். இந்த இடத்திலே கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சரியா? போல, அவன் பிசாசு சிங்கம் கிடையாது, சரியா? சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகையை தேடிக்கொண்டு சுற்றித் திரிகிறான். இப்போது நீங்கள் இந்த நேஷனல் ஜியோக்ராஃபிக் அனிமல் பிளானட்டா இப்படி சில தொலைக்காட்சிகளை பார்த்தால் மிருகங்களை பற்றி இருக்கும், அல்லது சிங்கங்களை பற்றி போடுகிற நிகழ்ச்சிகளை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது அப்படி பயங்கரமாக இருக்கும், சரியா? சிங்கம் வந்து பசி வந்தால் பயங்கரமாக கர்ச்சிக்கும், சரி? அப்போது அந்த பிசாசுக்கு அப்படிப்பட்ட ஒரு பசி இருக்கிறது, யாரையாவது விழுங்க வேண்டும் என்று. அப்போ சிங்கம் கர்ச்சிக்கும் போது உள்ள எல்லா மிருகங்களுக்கும் பயம் வரும், சரி? இப்போ ஒரு நிகழ்ச்சியில், சரி, இப்போ சிங்கம் பிடித்து சாப்பிடுகிற மிருகங்கள் பயப்பட்டால் பரவாயில்லை. சிங்கம் மானை பிடிக்கும், மறையை பிடிக்கும், வரிக்குதிரையை பிடிக்கும், சரிதானே? காட்டெருமையை பிடிக்கும். இந்த மிருகங்கள் சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது பயப்பட்டால் பரவாயில்லை, ஏனென்றால் அவை சிங்கத்தால் சாப்பிடப்படும் மிருகங்கள். ஆனால் இந்த சீட்டா என்று சொல்லுகிற ஒரு வித சிறுத்தை, ஒரு நாள் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த புலி, சிறுத்தை புலி, அது போய் மானை வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிட போகும் பொழுது சிங்கம் கர்ச்சிக்கிறது கேட்கிறது. உடனே இது பதறி போய் சிங்கம் கர்ச்சிப்பதை கேட்டு சிறுத்தை புலி பயந்து இவர் ஷாக்காகி மரத்துக்கு மேலே அந்த மானை கொண்டு போய் எடுக்க வச்சு அப்புறம் அது அப்படி விழுந்துருது. அப்புறம் சிங்கம் பக்கத்தில் வந்து அது இது பிடிச்சதோ அதை எடுத்துகிட்டு போயிருது. சிங்கம் புலியை சாப்பிடாது, சரியா? ஆனால் சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது புலியே பயப்படுகிறது, சரியா? அதுபோல இன்றைக்கு பிசாசு கர்ச்சித்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், சரியா? சர்ச்சுக்கு போகாத, போனா வீட்டுக்கு வர முடியாது சிங்கம், சரியா? ஜபிக்காத, பிச்சிருவேன் பிச்சு, சரியா? இன்றைக்கு எத்தனையோ கர்ச்சனைகள் நடக்கின்றன. 2000 வருஷங்களாக சபையை பார்த்து கர்ச்சிக்கின்ற கர்ச்சனைகள் பயங்கரமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஐசிஎஸ் என்று சொல்லுகின்ற ஒரு பயங்கரவாத குழுவை பிசாசு பயன்படுத்தி ஈராக்கிலே, சிரியாவிலே, சூடானிலே இருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்களை பச்சை பச்சையாக கொலை செய்து கொண்டு வருகிறான். இதை பார்த்து கொண்டு அநேகர் நினைக்கிறார்கள் கடைசி காலம் வந்துவிட்டது என்று.
கடைசி காலம் என்னவோ வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இதை பார்த்து விட்டு கடைசி காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படியெல்லாம் நடந்தது. 2000 வருஷங்களாக பிசாசு அவனவனை ஏவி விட்டு கிறிஸ்தவர்களை பச்சையாக கொலை செய்த சந்தர்ப்பங்கள் உண்டு. நீரோ என்று சொல்லுகின்ற மன்னன், பவுலை சிரச்சேதம் செய்ய சட்டம் போட்ட மன்னன் நீரோ, அவனுடைய காலத்திலே அவன் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு அவன் கையாண்ட தந்திரம் என்ன தெரியுமா? ரோமாபுரியை அவனே எரித்துவிட்டு, ரோமாபுரி எரியும் பொழுது வயலின் வாசிக்கிறவரை கொண்டு வந்து அவனை வாசிக்க வைத்து இவன் அப்படியே இன்பமாய் இருந்துவிட்டு ரோமாபுரியை கிறிஸ்தவர்கள் தான் எரித்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு மரண தண்டனை, அவர்களும் உயிரோடு எரித்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கொலோசியம் என்று சொல்லுகின்ற அந்த சிறை கைதிகள் மிருகங்களோடு சண்டை போட்டு சாகும் அந்த இடத்துக்கு இரவிரவாக விளையாட்டுகளை வைத்து கிறிஸ்தவர்களை உயிரோடே சுற்றி கட்டி அவர்களை உயிரோடே தீ வைத்து அந்த நெருப்பு வெளிச்சத்திலே விளையாட்டுகளை நடத்தினவன். இப்படி எத்தனையோ பயங்கரமான பச்சை பச்சையான கொலைகள் புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இன்று வரை நடைபெற்று வருகிறது. ஆனால் கிறிஸ்தவம் அழியவில்லை. ஆமென். கிறிஸ்தவம் அழிஞ்சிருச்சா? இல்லை, கிறிஸ்தவம் இன்றும் இருக்கிறது. இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கர்ச்சனைகள் உங்களுக்கு வந்ததோ எனக்கு தெரியாது. பிசாசு பலரை கொண்டு பலவிதமாக கர்ச்சித்து உங்களை அழிக்க பார்த்திருப்பான், ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆகவே கர்ச்சித்து அந்த கர்ச்சனைக்கு பயந்து தோல்வி அடைகிறவர்களும் இல்லாமல் இல்லை, ஆனால் எல்லாரையும் அவன் அப்படி ஏமாற்ற முடியாது. அதனால் அவன் இன்னொரு சூட்சமும் வைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 11:14 ஒரு ஒரு அழகான ஒரு 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 நரித்தன்மையான ஒரு தந்திரம் இருக்கிறது. சாத்தானும் வாசிங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தான் தரித்துக் கொள்வானே. சிங்கத்தை போல கர்ச்சித்து அவனால் சாதிக்க முடியாததை ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு தரிப்பிக்கிறான். அன்பாளர்களை, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். பெரிய எச்சரிப்பு. இதிலே தான் சாத்தானுக்கு முக்கால்வாசிக்கும் அதிகமான 95% வெற்றி இருக்கிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒரு 5% வெற்றி அவனுக்கு உண்டு, அவ்வளவுதான். ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு அவன் வரும் பொழுது 95% ஏமாந்து போகிறார்கள். ஒளியின் தூதன் என்றால் யார்? தேவ தூதன். தேவ தூதனை போல பிசாசுக்கு வேஷம் போட தெரியுமா? தெரியும். ஏன்? இவன் தேவ தூதனாய் இருந்தவன். சரியா? மற்ற தேவதூதர்களை பார்த்து, ஓ, தேவதூதனாய் இருப்பதென்றால் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று இவன் நடிக்க வேண்டியதில்லை. இவன் தேவதூதனாக இருந்தபடியினால் இவனுக்கு தெரியும் எப்பொழுதும் தேவதூதனை போல நடிப்பது எப்படி என்று. ஆகவே அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பயங்கரமான சாதனைகளை படைத்து கொண்டு வருகிறான். பயங்கரமான சாதனைகள், கள்ள உபதேசங்கள். நான் சொன்னேனே, கள்ள உபதேசங்களை விதைக்கிறான், களைகளை விதைக்கிறான் என்று. அந்த களைகளை பாருங்கள், களையை யாருமே விதைக்க மாட்டார்கள். சரியா? நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் போய் உண்மையாய் பயிரிடுகிற தாவரத்தை நீங்கள் விதைப்பீர்கள். களை தானாகத்தான் வளரும், களையை யாரும் விதைப்பதில்லை. சரி, உங்களுக்கு ஒரு வயல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வயலிலே போய் களையை விதைக்க ஒருவன் திட்டம் போடுகிறான் என்று வைப்போம். அவன் எப்படி போக வேண்டும்? வயலிலே வேலை செய்கின்ற உங்களுடைய வேலையால் போல நடித்தால்தான் அவனுக்கு அந்த செயலை செய்ய முடியும். அதுபோல இன்றைக்கு பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடும் பொழுது அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக இன்றைக்கு பிசாசு வருகிறான். அன்பாளர்களை, உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், இந்த சபைக்கு ஊழியர்களை எடுக்கும் பொழுது பாஸ்டர் சும்மா கண்டவர்களையும் எடுப்பது இல்லை. ஜெபித்து பார்த்து, அப்படித்தானே? ஜெபிச்சு பார்த்து தானே நீங்கள் எடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் நானாயிருக்கட்டும்,
எந்த பெரிய ஊழியனாக இருக்கட்டும், வசனத்துக்கு ஏற்ற விதத்திலே பிரசங்கம் செய்தால் மாத்திரம்தான் அது தேவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை. ஆனால் நான் இங்கே வந்து பிரசங்கிக்கின்றவர்களை பற்றி சொல்லவில்லை. தொலைக்காட்சிகள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள், இணையத்தில் இப்போ யூடியூப் வழியாக பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது, ஊழியக்காரர்களை போல அழகாக பேசி, பக்தியாய் பேசி, பரிசுத்தமாய் பேசி பிரசங்கம் செய்கின்ற முக்கால்வாசி பேர் கேட்டுக்கிறேங்க, நான் சொல்கிறத, முக்கால்வாசி பேர் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு கொண்டிருக்கின்ற பிசாசின் ஊழியக்காரர்கள் என்று நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், தமிழிலே மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே சிங்களத்திலே, சரியா, என்னுடைய பிரசங்கங்கள் தமிழிலே ஆங்கிலத்திலே சிங்களத்திலே இதே யூடியூபிலே போடப்பட்ட பொழுது, அநேகர் இடத்திலே தொலைபேசியிலே கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒருவர் பேசுகிறார், கொஞ்சம் பாருங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது நானும் அந்த பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். என்றோ தெய்வமே, இன்றைக்கு சில பேர் பயங்கர பெயர்களோடு, பெரிய பிரபலத்தோடு, பெயருக்கு முன்னாலே பெரிய தலைப்புகளோடு, பெயருக்கு பின்னாலே பட்டங்களோடு அவர்கள் வந்து பேசுகிறதை பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறது, பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையைப் போல களைகளை விதைக்கிறான் என்று. ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தருகின்ற அந்த வரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு நிச்சயமாய் அதை கொடுக்கிறார். விசுவாசிகளும் நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதோ, ஒரு சஞ்சிகையை வாசிக்கும் போதோ, இந்த வரம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஒளியின் தூதனுடைய வேஷம் போட்டுக்கொண்டு வருகின்ற பிசாசு உங்களுக்கு தெரியாது. அநேக வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரும் பொழுது அந்த வாலிப பிள்ளைகளை ஊழியத்தில் இருந்து எடுப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகின்றது யாரை தெரியுமா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்ட அவன் யார் மூலமாக வருகிறானோ அவர்களை. காதல் இன்றைக்கு அநேக ஊழியக்கார வாலிபர்களும் வாலிப பெண்களும், கிறிஸ்தவ பிள்ளையை நான் காதலிக்கிறேன், கிறிஸ்தவ ஆணை காதலிக்கிறேன் என்று தவறான நபர் பின்னாலே போகிறதே இலங்கையிலும் இந்தியாவிலும் அநேக நாடுகளிலும் நான் கண்டு வருகிறேன். ஏன்? ஒளியின் தூதனுடைய அந்த செயல்பாடு. அதுபோல நண்பர்களைப் போல உங்களோடு நண்பர்களாக வருகின்றவர்களை குறித்து கவனமாயிருங்கள். உங்களோடு உறவாட வருகின்றவர்களை குறித்து கவனமாயிருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாலும் அவர்களை குறித்து கவனமாக இருங்கள். ஏன்? இன்றைக்கு சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடும் பொழுது அவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு சில பேர் இயேசுவின் நாமம் உண்டு, இயேசுவின் இரத்தம் உண்டு, வார்த்தை உண்டு, ஆவியின் பட்டயம், இப்படியெல்லாம் எல்லா ஆயுதங்களையும் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்ட எபேசியர் 6 இருக்கிறதே, ரட்சன் எனும் தலைச்சீரா, நீதி எனும் மார்க்கவசம், சத்தியம் எனும் கட்சை, ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கின்ற பாதரட்சை, சரியா, அப்புறம் ஆவியின் பட்டயம், எல்லா விசுவாசம் எனும் கேடகம், இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு வர்ற வாடா பிசாசு வாடா என்று ஒரு கருப்பு பயங்கரமான பேய்த்தன்மையான ஒரு உருவத்தை சுடுகாட்டில இருந்து வரும் வரை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அழகாக ஆட்டிக்கிட்டு வரும், அவ்வளோங்கதா, வந்து பிரேசல் ஆடுங்க, இவர் பிசாசம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவர், நீங்கள் யார்? நான் தான் சிஸ்டர். ஓ அப்படியா, வாங்க சிஸ்டர். யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? இல்லை, நான் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க சிஸ்டர்னு சிஸ்டரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு இவர் பேய் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பார். வந்திருக்கிறது பேய்னு இவருக்கு தெரியாது. போஸ்ட் இது இந்து கதை தானே, மோகினியை பற்றி, நான் மோகினியை பற்றி சொல்லலை, நான் உண்மையாக சாத்தானை பற்றி சொல்கிறேன், சரியா? மோகினி கதை வேறு, அது புள்ளையை கொண்டு வந்து கையில் கொடுத்துரும், சரியா? இன்றைக்கு அநேகர் பிசாசு கருப்பாக பேய்த்தன்மையாக சுடுகாட்டிலிருந்து வாங்கிட்டு வருவான்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு பிசாசு வந்து இன்றைக்கு அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், சரியா? பயங்கரமான கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன.
அவற்றையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது, அருவறுப்பாயிருக்கும். சரியா? மிகவும் கவனமாயிருங்கள். அப்போ முதலாவது பிசாஸ் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான். அடுத்தது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை திறந்து கொண்டு வருகிறான். சரி, இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? சகரியா 3:1 சொல்லுகிறது, பிசாசு அந்த ஆசாரியனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு அவனுக்கு அந்த ஆசாரியனை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருந்தான். அப்போ பிசாசு இன்றைக்கு நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அதுபோல மத்தேயு 13:19 பார்த்தோம் என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை இவன் களவாடி போடுகிறான். மறதி என்கின்ற ஒன்றின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற அருமையான வார்த்தைகள் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கின்றன. அடுத்தது 38 வசனத்தின்படி அவன் களைகளை விதைக்கிறான். இவற்றை செய்வதற்கு அவன் சில நேரம் உள்ளே வந்து புகுந்து கொள்கிறான், அல்லது கர்ச்சிக்கிற சிங்கமாக ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு அந்த விதமாக இன்றைக்கு ஜனங்களை ஏமாற்றுகிறான். சரி அன்பானவர்களே, இந்த பிசாசினுடைய தாக்கங்கள் எந்த விதத்தில் நமக்கு வருகின்றன என்று நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைகளிலே இருக்கின்றனவா என்று கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். சரி, இந்த 3 காரியங்களையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சகல வல்லமை, கவனிங்க, சகல வல்லமை, அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள். இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 3 விஷயங்களும் சாத்தானுடைய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது என்னவோ பவுலடியார் பிற்காலத்தில் வரப்போகின்ற அந்த கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும், இன்றைக்கும் பிசாசு வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவருடைய வல்லமை அவனுக்கு இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் என்னுள்ளே இருப்பவர் பெரியவர். பிசாசு தோல்வி அடைந்தவன் என்றாலும் அவன் தேவ தூதனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் சில வல்லமைகளை கொடுத்திருந்தாரே, அந்த வல்லமைகளை அவர் பறித்து கொள்ளவில்லை. ஆகவே அவனுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தது, பிசாசு அடையாளங்களை காட்ட அவனுக்கு முடியும். அதுபோல பிசாசினுடைய அற்புதங்களும் இருக்கின்றன. அன்பானவர்களை, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஊழியக்காரனாவது ஒரு சபையிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அல்லது இணையத்திலோ வல்லமையை காட்டுற வல்லமையான ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இதை இந்த சொல் எனக்கு நிறைய பரிச்சயமான ஒரு சொல்லாய் போய்விட்டது. அநேகர் சொல்வார்கள், பாஸ்டர் நான் அந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர் தெரியுமா? பிசாசும் வல்லமையான ஊழியக்காரர்களை எழுப்ப வல்லவனாயிருக்கிறான். ஐயோ பாஸ்டர் சும்மா வல்லமையான ஆள் மாத்திரம் இல்லை, அவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், ஜனங்க எல்லாம் விழுகுது எழும்புது. சரியா? அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள். சரியா? பாஸ்டர் ஒரு ஊழியக்காரன் பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுறார் பாஸ்டர், அப்புறம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? அன்பானவர்களே, உண்மையான பரிசுத்தமான ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வல்லமை கொடுப்பது உண்டு. உண்மையான ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறுவது உண்டு. பெயர் சொல்லி அழைக்கின்ற உண்மையான ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் இதே விஷயங்களை செய்கின்ற பிசாசின் ஊழியக்காரர்களும் உண்டு. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிப்பது? உங்களுக்கு அது முடியாது. அபிஷேகம் உள்ள ஊழியக்காரர்களுக்கு தான் அது முடியும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தலைமைத்துவத்திடம் கேளுங்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள். சும்மா ஒரு டிவியை பார்த்து, ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து, இன்டர்நெட்டை பார்த்து ஒரு இடத்துல பெரிய அற்புதங்கள் நடக்கிறது என்ற உடனே துடித்து போய் அவருடைய நிகழ்ச்சிகளை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று பார்க்க தொடங்காதீர்கள். ஆபத்து. அது பிசாசாய் இருக்கலாம், நல்ல ஊழியமாக இருக்கலாம், அல்லது பிசாசாய் இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நிறைகுடம் எப்பொழுதும் தளம்பாது. இது வேதத்திலே உள்ள ஒரு வார்த்தை அல்ல, உலகத்திலே உள்ள வார்த்தை, ஆனால் உண்மையான ஒரு வார்த்தை.
உண்மையாக நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் பாஸ்டர் இங்கே இருக்கிறார், சில நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் உள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பெரிய அற்புதங்கள் அவர்கள் முன் நடைபெறுகின்ற அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் ஜெபித்து பிசாசு ஓடுவதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கிலே போட மாட்டார்கள். நல்லா கேட்டுக்கிறேங்க, நல்ல ஊழியக்காரங்களாக இருந்தால் செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் இது நம்ம சர்ச் தானே, நான் உங்களில் ஒரு ஆள், அதனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்களுடைய பெல்வுட் சபையிலே சில நேரம் பயங்கர விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் வீடியோலையும் எடுப்பாங்க, சரியா? சில நேரம் பிரசங்கத்துக்கு ஆன் பண்ணியிருக்கிற கேமரா அது முடிஞ்சு விஷயங்கள் நடக்கும்போதும் அப்படியே எடுத்திருக்கும். ஆனால் அதை வீடியோவில் யூடியூப்பில் போடும் பொழுது எந்த இடத்துலே அந்த அற்புத அடையாளங்கள் நடக்க தொடங்குகிறதோ அந்த இடத்தை அப்படியே வெட்டி விட்டு வார்த்தையை மாத்திரம் போடுவோம், சரியா? இது எங்களுடைய ஒரு பயங்கர பழக்கம். ஏன் தெரியுமா? அங்கு நடக்கிற அற்புத அடையாளங்களை போட்டு பிரபலப்படுத்தினால் மனுஷனுக்கு தான் மகிமை வரும். ஆகவே நான் தைரியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் அவர்கள் மூலமாக நடைபெறுகின்ற இந்த பிசாசு ஓடுவது, சுகம் கிடைப்பது, இவற்றை யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே போட்டு அவர்கள் தங்களை பிரபலப்படுத்த பார்க்கிறார்களா? அந்த ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் நான் அவர்களை நம்ப மாட்டேன். அவர்களிடத்திலிருந்து அது ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கட்டும், இல்லாமல் நான் சொல்லவில்லை, ஃபேஸ்புக்கிலே யூடியூபிலே அற்புத அடையாளங்கள் போடுகிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தின்படி பிசாசின் அற்புதம் மூலம் அற்புதம் செய்கிறவர் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு நான் தொடர்பு கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு யாருக்காவது சுகத்தை கொடுத்து பெரிய பிசாசுகளை துரத்தி அற்புதம் செய்த பிறகு என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? இதை யாருக்கும் போய் சொல்லாதே. ஏன்? இதன் பின்னால் வருவான். யோவான் 6 அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவுக்கு பின்னாலே வந்தான், ஆயிரக்கணக்கில் வந்தார்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் 5000 ஆண்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆனால் அவர் உபதேசிக்க தொடங்கின பிறகு 60வது வசனத்தில் பார்க்கலாம், அவன் முறுமுறுக்க தொடங்கி, ஐயோ இது கடினமான வார்த்தை என்றான். மீன் கொடுத்து அப்பம் கொடுக்கும்போது இது கடினமான அப்பம், இது ஒழுங்காய் புதிதாய் பிடிக்கப்படாத மீன், எங்கேருந்து வந்துச்சோ தெரியல, ஒன்றும் கேட்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க, மீன் 5 அப்பமும் 2 மீனும் எடுத்து 5000 பேருக்கு கொடுக்குறாரு. கேட்டிருக்கலாம் இல்லை எங்கேருந்து இந்த மீன் வந்ததுன்னு? புதிதாய் பிடிக்கப்பட்ட மீனா? இதை சாப்பிட்டா நமக்கு வயிறு அது அப்செட் ஆகாதான்னு கேட்கல, எல்லாம் நல்லா உட்காந்து தின்னானுங்க. வார்த்தையை இப்போ கேட்கும் பொழுது ஓ இது கடினமான உபதேசம். 66வது வசனத்தில் எல்லாம் போயிட்டான் 12 பேரை தவிர. ஏசு எத்தனை பேர்? 1000கணக்கான பேர் போயிட்டான். ஏசு 12 பேர் பார்த்து, ஏன்டி நீங்கெல்லாம் போகலையான்னு கேட்டார். உடனே பேதுரு சொன்னார், என்ன உண்மை விட்டு எங்கே போவோம், ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்துல இருக்கிறதே. அப்போ ஏசு என்ன சொன்னார்? அது அப்படின்னார். சரியா? சரியா? அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான அந்த விளம்பரங்களை செய்ய விரும்பாத இயேசுவின் சீஷன் தானும் அந்த விளம்பரங்களை செய்ய மாட்டான், சரியா? இல்ல அப்பதானே ஜனம் வரும். இல்ல, இன்றைக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கில் இவற்றை போடும் பொழுது ஆண்டவருடைய நாமம் கேவலப்படுவதை தான் நான் கண்டிருக்கிறேன். இங்கே தான் அபிஷேகத்தின் போது ஜனம் விழுகுது, அதையும் தான் வீடியோ கேமரா அதையும் தான் பிடிக்குது, சரியா? ஆனா இன்றைக்கு சில ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அருவறுப்பாக இருக்குது. ஒரு நாள் இந்த இதை இப்போ போட்டிருக்கானுங்க ஃபேஸ்புக்கில், இவர் சுங்கிறாரு, இங்கே உள்ளவெல்லாம் விழுகிறான். பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்க அதை? அப்புறம் சுங்கணுன்னா இங்கிட்ட உள்ளவெல்லாம் விழுகிறான், அப்புறம் சொன்னோன்னா 2 பக்கமாக போகிறாங்க. என்ன மேஜிக் ஷோவா? இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ரசிக்கப்பட போகிறவனும் ரசிக்கப்பட மாட்டான். யோசிங்க, அருவறுப்பான காரியங்களை இன்றைக்கு போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அப்புறம் அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் அடிப்பான், கெட்ட வாரத்தில் ஒருத்தன் அடிப்பான், அப்புறம் அவனை இன்னொருத்தங்க கமெண்ட் அடிப்பான், அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க கமெண்ட்ல, சரியா? அருவறுப்பா இருக்கிறது. ஆகவே இந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர் அற்புதம் அடையாளம்
தரிசனம் இதெல்லாம் நம்பாதீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, பிதா இப்படி இப்படி கூப்பிட்டாராம் அவரை, சரியா, என்ற தெய்வமே பார்த்தீங்களா, பிதா இப்படி கூப்பிட்டாராம் வா பக்கத்தில்ன்ட்டு, பார்க்கலையா, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரியா. அன்பானவர்களே, இந்த மாதிரியான வல்லமை அடையாளம் பொய்யான அற்புதங்கள் பிசாசு செய்வான், அவற்றின் பின்னே போக வேண்டாம், சரியா. ஆகவே இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஆர்வமாக அவற்றை பார்த்தால், கவனிங்க, நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியம். அற்புதங்கள் அடையாளங்கள், நீங்கள் கம்ப்யூட்டர் வழியாக டிவி வழியாக இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வாயை பிளந்து கொண்டு அவற்றை பார்த்தால், ஒருவேளை அது ஆண்டவரால் வராத அற்புதங்கள், பிசாசினால் வந்த அற்புதங்களாக இருந்தால், அந்த பிசாசின் தாக்கம் உங்களை அணுகும். புரியுதா? சரியா நான் சொல்றது, ஆண்டவர் கொடுத்த அற்புதமா இருந்தா பரவாயில்லை, ஆனால் இல்லாத பட்சத்தில் அந்த ஆவி உங்களை தாக்கும். சரியா, கவனமாயிருங்கள். சபையில் நடக்கிறது இல்லை, இங்கே நடக்கிறது இல்லை, நான் சொல்கிறேன், டிவி வெளியால் பார்க்குறது, வெளியே உங்களுக்கு தெரியாத ஊழியங்கள் மூலமாக நடக்கிறது. அடுத்தது எபேசியர் 4:26-27, எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபம் தனியாமல் இருப்பதற்கும் பிசாசுக்கும் பவுலடியார் இந்த இடத்துல ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். பார்த்தீர்களா, இன்றைக்கு இந்த இந்த இரண்டு விடயங்களும் இரண்டு வசனங்களில் இருக்கிறபடினால் ஜனங்கள் அதை வேறு வேறாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையாக கோபம் கொள்ளும் போது, கோபம் கொள்ளுவது பிசாஸ் அல்ல, கோபம் கொள்ளுவது பாவமும் அல்ல, ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த நாள் முடிகிறது, சரியா, ஒரு புதிய நாள் தொடங்குகிறது. மறுநாளுக்கு உங்களுடைய கோபத்தை கொண்டு போக வேண்டாம் என்பதுதான் பவுலடியார் சொல்கிறார். ஏன்? நீங்கள் உங்களுடைய கோபங்களை மறுநாளுக்கு கொண்டு போனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று. இன்றைக்கு அநேகருக்கு இந்த கோபம், எனக்கும் அது ஒரு பயங்கர பிரச்சனை, முன்கோபம், பயங்கரமாக கோபம் வரும் பொழுது பாவம் செய்து விடுகிறோம், வார்த்தையினால் அல்லது செயலினால் பாவம் செய்து விடுகிறோம், ஆனால் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கறதாய் அமையும், சரியா. ஆகவே உங்களுடைய கோபங்களை நீங்கள் கட்டுப்படுத்த பழக வேண்டும். இப்போ ஆராதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லோரும் என்னை வந்து சந்திச்சிங்கன்னு சொன்னால் எப்படி கோபத்தை அடக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது, சரியா. நான் பிரசங்கன, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்குங்கிறத காட்டிட்டு போக வந்திருக்கேன் ஒழிய அது எப்படிங்கிறத டெக்னிக் எனக்கு தெரியாது. தெரிஞ்சா இப்போ நான் எனக்கு கோபம் வருமா வந்தால் நான் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தயவு செய்து சிஸ்டர் மேசிக்கிட்ட கேட்டுறாதீங்க, மேசி கேட்டாலும் சொல்லிடாதீங்க. ஏன் தெரியுமா, இன்னும் நான் இங்கே பிரசங்கம் பண்ண இருக்குது, இந்த ஆக்கள் வரணும் என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. இது ஒரு பெரிய பலவீனம் எங்களுக்கு. எத்தனை பேருக்கு இந்த கோபம் ஒரு பலவீனமாக இருக்குது, கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பயங்கர பலவீனம் அது. ஜெபிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், சரியா. ஏனென்றால் கோபம் நீளமாக இழுத்து கொண்டு போனால் பிசாசு நம்மை தாக்க ஆரம்பித்து விடுவான். 2 கொரிந்தியர் 4:3-4 நான் முடிக்கப் போகிறேன். 2 கொரிந்தியர் 4:3-4 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசியாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். குருட்டு ஜனங்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது, இதுதான் பவுலடியார் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வியாபார விஷயங்கள், ஊழிய விஷயங்கள் சம்பந்தமாக யாரிடத்தில் ஆலோசனை கேட்கின்றீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், சரியா.
இது இது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயம். அநேக தலைப்புகளில் பேசும் பொழுது இந்த விஷயம் அப்பப்போ வந்து வந்து விடுகிறது. யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், ஏதோ ஒரு தனிப்பட்ட தீர்மானம். யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறீர்கள்? சரியா? குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றார், சகோதர சகோதரி பிரச்சனை வந்து விட்டது, யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள்? வியாபாரம் ஒன்று தொடங்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் செய்ய வேண்டும், யாரிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்கிறீர்கள்? நீங்கள் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். உலக பிரகாரமாக அவர்கள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாய் தெரிந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன். நல்ல வியாபாரத்தை வெற்றிகரமாக ஒருவர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வியாபாரம் ஒன்றை தொடங்குவதற்கு அவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்பதுதான் உலகத்தின்படி மூளையான ஞானமான செயல். ஆனால் அந்த நபர் ஆவிக்குரிய குருடனாய் இருந்தால் அவர் கொடுக்கின்ற ஆலோசனை உங்களை நாசமாக்கும். இன்றைக்கு அநேகர் எனக்கு சொல்லுவார்கள், பாஸ்டர் நான் வியாபாரத்திலே நஷ்டமடைந்து விட்டேன். உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் யார் எனக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று? நல்ல ஒரு வியாபாரி தான் ஆலோசனை கொடுத்தார். அவர் எப்படி ஒன்றும் இல்லாததிலிருந்து இந்த அளவுக்கு வளர்ந்தாரோ அதே ஆலோசனையை கொடுத்தார். நான் செய்தேன், அவருக்கு சரி வந்தது, எனக்கு சரி வரவில்லை. சரியா? இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் வெற்றி உள்ளவனாக இருக்கிறான் இல்லை என்பது அவன் ஆலோசனைக்காரனாக ஏற்படுத்தப்படுவதற்குரிய தகுதி அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய குருடர்கள் இன்றைக்கு இருக்கின்றபடினால் நீங்கள் யாரிடத்தில் ஆலோசனை கேட்கின்றீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு தலைவர்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய பொறுப்பாளர்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். சும்மா உங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு காரியங்களில் இறங்காதீர்கள். கடைசியிலே குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவது போல போய் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். பிசாசு அதன் மூலம் உங்களை அடிக்க முடியும். சரியா? அடுத்தது இன்னும் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறேன். உங்களுக்கு எனக்கு நேரம் இல்லாதபடினால் நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அசுத்தங்கள் நடைபெற நீங்கள் அனுமதித்தால் பிசாசின் தாக்கம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். உங்களுடைய வீடு உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது, சரியா? உங்களுடைய அறை, உங்களுடைய வீடு, அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவராக இருந்தால் அந்த இடம் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அந்த இடத்திலே வருகிறவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால், பிசாசுக்கு பிடிக்கின்ற காரியங்களை அவர்கள் செய்தால் அந்த தாக்கம் உங்களை கட்டாயம் அணுகும். உதாரணமாக அடிக்கடி இங்கு சொல்லியிருக்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு வருகின்ற விருந்தாளிகள் உங்கள் தொலைக்காட்சிகளில் அசுத்தமான படங்களை பார்த்தால் அது உங்களை தாக்கும். உங்கள் கம்ப்யூட்டரில், உங்கள் லேப்டாப்பில், உங்கள் டெலிஃபோனில் யாராவது அசுத்தத்துக்காக பயன்படுத்தினால், உங்கள் பொருட்களை அசுத்தத்துக்காக பயன்படுத்தினால் பிசாசின் தாக்கம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை செய்யாவிட்டாலும் பிசாசின் தாக்கம் உங்களுக்கு வரும். ஆகவே உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்கள் பொருட்களை குறித்து நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியாக, பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் பிசாசின் தாக்கம் உங்களுக்கு வரும். சரியா? பழைய மதம் சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள், படங்கள், அல்லது பழைய மதம் சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள் கொண்ட நகைகள், நட்டுக்கள், அல்லது உங்கள் திருமண ஆல்பம்களிலே இருக்கக்கூடிய பழைய மத சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள், கோயில்கள், உருவங்கள், சிலைகள், படங்கள், இவை உங்களுடைய வீடுகளிலே இருந்தால் பிசாசின் தாக்கம் உங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியா? இப்போ என்னை போன்றவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் நான் எல்லாம்
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கவில்லை. பல வருஷங்கள் நான் வேறு மதத்தில் இருந்தேன். ஆகவே பழைய புகைப்படங்களிலே அவையெல்லாம் இருக்கின்றன. ரொம்ப வேதனையாக இருக்கும். பல பழைய ஞாபகங்களை கொண்டு வருகின்ற புகைப்படங்களை எல்லாம் வைக்க முடியாதே, ஐயோ என்ற வேதனை வரும். ஆனால் அது இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தேவையா அல்லது நமக்கு முக்கியமானவை தேவையா என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டி வரும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே சும்மா பவுன் கணக்கில் அல்ல, கிலோ கணக்கில் கொண்டு போய் நகைகளை ஆற்றிலே எரிய வேண்டி வந்தது. சரியா? அப்படிப்பட்ட சில நஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசினுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு சில நேரம் வரும். பாட்டி கொடுத்த அந்த பொருள், தாத்தா கொடுத்த அந்த பரம்பரை பொருள், அதை நாங்கள் வணங்குவதோ மதிப்பதோ கிடையாது. ஒரு பெட்டியிலே போட்டு கீழே எங்கோ கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அது மூலமாகவும் பிசாசு வருமா பாஸ்டர்? வரும். ஏன்? பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வருவது மாத்திரமல்ல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பிசாசனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த சுற்றாடல், பரிசுத்த சூழல் உங்களுடைய வாழ்க்கைகளிலே இருக்க வேண்டும். ஆகவே பிசாசு இன்றைக்கு எத்தனையோ பேரை அழிக்க பார்த்து கொண்டிருக்கின்றபடினால் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். எழுந்திருந்து ஜெபிப்போமா. உண்மை ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபகர். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிசாசனுடைய அந்த வஞ்சகங்களுக்கு, ஏமாற்றுதல்களுக்கு உங்களை விலக்கி காக்க விரும்புகிறார். ஆகவே தான் இதை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, கண்டிப்பின் செய்தியாக அல்ல, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் கொடுக்கிறார். சரியா? அசட்டு தைரியம், வரட்டு தைரியம், அசட்டு துணிவு நமக்கு இருக்கக்கூடாது. ஞானத்தோடு தேவபக்தியோடு நம்முடைய வாழ்க்கைகளை நடத்த வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட நான் உட்பட என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். எப்படி கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே அந்த யோசுவா என்று சொல்லுகின்ற ஆசாரியனை குறித்து, பிரதான ஆசாரியனை குறித்து சாத்தான் குற்றம் சாட்டினானோ, அதுபோல் இந்த இடத்துல ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்ற எங்களை குறித்து பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அவன் குற்றம் சாட்டக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பிசாசு தேவையில்லாதவற்றை வார்த்தை போல நம்ப வைத்து களையாக விதைக்கிறான். கர்த்தர் கொடுக்கின்ற நல்ல வார்த்தைகளை களவாடி போடுகிறான். எனவே ஆண்டவரே, நீங்கள் தாமே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் மிகுந்த கவனத்தை கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பாதத்தில் எங்கள் அனைவரையும் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.